தமிழ் தண்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 8 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வார எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்தளவுல என்ன சுற்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொமான்ஸ் சுற்று தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுற்றோட தொடக்கத்துல நம்மளோட மாக்காப்பா பிரியங்காவோட என்ட்ரியே ரொம்பவே ரொமான்டிக்கா இருந்துச்சு. அவங்க வரும்போது ஃபுல்லாவே ஃபாகா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்களோட கியூட் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பிரியங்கா மேடைக்கு வந்தோடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வாரமும் போட்டியாளரை தேர்வு பண்றது ஒவ்வொரு விதிமுறையை பின்பற்றுவோம், இந்த வாரம் வந்து ரொமான்ஸ் சுற்றா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் எந்த முறையில அவங்களுக்கு எதிராக பாடுறவங்கள தேர்வு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி மாக்காப்பாட்ட கேக்குறாங்க. அதுக்கு மாக்காப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வாரமும் செமையா பண்ணுவோம், இந்த வாரம் விட்டுருவோமா, இந்த வாரம் கொடைக்கானல இருந்து ஒரு மரத்தையே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மரத்துல ஒவ்வொரு ஹார்ட் சிம்பிள்ல கார்டு இருக்கும், அந்த கார்ல எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் இவங்க போட்டி போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முதல்ல பாட வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ரீதர் சேனா தான். ஸ்ரீதர் சேனா மேடைக்கு வந்தோடனே நம்மளோட பிரியங்கா கேக்குறாங்க, இன்னைக்கு யாரு கூட பேட்டில் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட ஸ்ரீதர் சேனா வந்து முத்துச்சிருப்பி மட்டும் வராம இருந்தா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்ரீதர் சேனா வந்து அந்த மரத்துல இருந்து ஒரு கார்டு எடுத்து படிக்கிறாரு. எப்பவுமே அந்த கார்டை பொறுத்தளவுல அவங்களோட போட்டோ இருக்கும், இந்த வாரத்தை பொறுத்தளவுல கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாமே மாக்கப்பாவோட ஐடியான்னு வேற சொல்றாங்க. அந்த கவிதையை நம்மளோட ஸ்ரீதர் சேனா படிக்கும் போதே நம்மளோட முத்துச்சிருப்பி தான் பாட போறாரு அப்படிங்கறது தெரியுது. அதுக்கப்புறமா அந்த கார்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு, அந்த கார்டுக்குள்ள நம்மளோட முத்துச்சிருப்பியோட பேர் இருக்கு. அந்த வகையில ஸ்ரீதர் சேனாவும் முத்துச்சிருப்பியும் தான் போட்டி போட போறாங்க. இதுல முதல்ல பாடுறது நம்மளோட ஸ்ரீதர் சேனா தான். நம்மளோட ஸ்ரீதர் சேனா பாடுற நேரத்துல டான்ஸ் ஆடுறதுக்கு யார் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட யோகேஷும் மைனாவும் தான். நம்மளோட ஸ்ரீதர் சேனாவை பொறுத்தளவுல இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாரு. ரொம்பவே சூப்பரா பாடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் பாடும்போது நம்மளோட மைனாவோட டான்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அவங்க பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அந்த இடத்துல உன்னிசார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகேஷ் மைனாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம ஸ்ரீதர் சேனா நீங்க ரொம்பவே சூப்பரா பாடினீங்க, சில இடத்துல மட்டும் பிச்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, மத்தபடி இந்த பாட்டை ரொம்பவே ஃபீல் பண்ணி பாடினீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அடுத்ததான் நம்மளோட முத்துச்சிருப்பி மேடைக்கு வர்றாரு. நம்மளோட முத்துச்சிருப்பி வந்து இன்னைக்கு வந்து யோகி கெட்டப்ல வந்திருக்கிறாரு, வேற லெவல்ல இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே நம்மளோட முத்துச்சிருப்பிய நார்மலான டிரஸ்ல பாத்திருப்போம், இல்லனா வேட்டி ஷர்ட்ல பாத்திருப்போம். இன்னைக்கு வேற கெட்டப்ல இருந்திருந்தாரு. அதை பார்த்த உடனே பிரியங்காவும் சொல்றாங்க, இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கீங்க முத்துச்சிருப்பி, உங்க மேல லவ் கூடிக்கிட்டே இருக்குது, ரொம்பவே ஸ்டைலா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நம்மளோட முத்துச்சிருப்பிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கிற விஜய் ஸ்டார்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விஷாலும் அர்ச்சனாவும் தான். நம்மளோட முத்துச்சிருப்பியை பொறுத்தளவுல இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாளம் படத்துல இருந்து காதல் யோகி சாங் தான் எடுத்து பாடுறாரு. ரொம்பவே சூப்பரா பாடினாரு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நம்மளோட முத்துச்சிருப்பி பாடும்போது ஒரு டென்ஷனா இருக்கிற மாதிரி அவரோட ஃபேஸ் தெரியும். ஆனா இன்னைக்கான பாட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணி ரொம்பவே ஃபன்னா பாடினாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அந்த இடத்துல சரண் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால பொறுத்தளவுல ரொம்பவே சூப்பரா ஆடினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்மளோட அர்ச்சனா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கீங்க அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல நம்மளோட பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சார் அர்ச்சனா கிட்ட பேசும்போது மட்டும் உங்க வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் மாறுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உடனே நம்மளோட விஷால் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட மட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டாரு, வேற எதுவுமே பேசல, ஆனா அர்ச்சனா கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எல்லாமே சும்மா ஃபன்னுக்கு தான் அப்படின்னே சொல்லலாம். எந்த சீசனை விடையும் இந்த சீசன்ல நம்மளோட எஸ்பிபி சரண் வந்து ரொம்பவே ஃபன்னா என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்மளோட சரண் வந்து முத்துச்சிருப்பிக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு பாட்டை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் இந்த பாட்டை வேற லெவல்ல ரொம்பவே சூப்பரா பாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கறாரு. நடந்து முடிஞ்ச பேட்டில் பொறுத்த அளவுல நம்மளோட ஸ்ரீதர் சேனா வந்து 34 மதிப்பெண்கள் வாங்குறாரு. நம்மளோட முத்துச்சிருப்பி வந்து 35 மதிப்பெண்கள் வாங்கி இந்த பேட்டில் வின் பண்றாரு. உண்மையாவே ஸ்ரீதர் சேனா முத்துச்சிருப்பி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில போட்டி அப்படின்னு முடிவான உடனே ஸ்ரீதர் சேனா தான் வின் பண்ணுவாரு அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். ஆனா முத்துச்சிருப்பி இன்னைக்கு வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். முத்துச்சிருப்பியை பொறுத்த அளவுல அவர் குரல் தான் அவரோட பிளஸ், இருந்தாலும் அவர் சினிமா பாட்டு பாடும்போது கொஞ்சம் தடுமாறுறாரு. ஆனா அந்த தடுமாற்றம் வந்து இந்த பாட்டுல இல்லவே இல்லை, ரொம்பவே சூப்பரா மாசா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்ததா பொடி போட வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆதித்யா தான். ஆதித்யா மேடைக்கு வந்தோடனே, இன்னைக்கு ரொமான்ஸ் சுற்று, உனக்கு காதல் அனுபவங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட ஆதித்யா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது,
ஆனா டேட்டிங் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை வச்சே நம்மளோட மாக்கப்பாவும் பிரியங்காவும் கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு நம்மளோட ஆதித்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபன் செட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட பிரியங்கா வந்து உங்களுக்கு எதிராக யாரு பாடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட ஆதித்யா வந்து யாரோட பேரை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனு மானசி இவங்க ரெண்டு பேருமே வராம இருந்தா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேடி மரத்துல இருந்து ஒரு கார்டு எடுக்க போறாரு. அந்த கார்டுக்குள்ள யாரோட ஃபேஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த கார்டுல இருக்கிற கவிதையை எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வாசிச்சோன்னே சொல்லிட்டாங்க, நம்மளோட ஐயனார் தானே, ஐயனாரை பொறுத்த அளவுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டிடியூட் வேற லெவல்ல இருக்கும். உண்மையாவே ஸ்டேஜ்ல அவரோட கால் ஒரு இடத்துல நிக்காது அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு ஏத்த மாதிரி எல்லா வரிகளும் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போட்டோலயும் நம்மளோட ஐயனாரோட ஃபேஸ் தான் இருக்கு. அந்த வகையில நம்மளோட ஆதித்யா கூட இன்னைக்கு பேட்டில் பண்ண போறது நம்மளோட ஐயனார் தான். இந்த பேட்டில் பொறுத்த அளவுல முதல்ல பாட வர்றது நம்மளோட ஆதித்யா தான். ஆதித்யா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரோஷினியும் ஜாக்கும். நம்மளோட ஆதித்யாவை பொறுத்த அளவுல இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாரு. ரொம்பவே சூப்பரா பாடினார் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் மெலடி சாங். அதுக்கு ஏத்தாப்புலயே நம்மளோட ரோஸ் ஜாக்கோட டான்ஸும் இருந்துச்சு. பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அந்த இடத்துல பென்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக் ரோஸோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஆதித்யாவை பொறுத்த அளவுல ரொம்பவே சூப்பரா பாடினான், இந்த பாட்டை அவன் குரல்ல கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அனுமம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக் ரோஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, வீட்டுக்கு போனோம்னா சுத்தி போடுங்க கண்ணெல்லாம் பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஆதித்யாவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னோட வாய்ஸ்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடா, இந்த பாட்டு ரொம்பவே சூப்பரா பாடியிருந்த அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா நம்மளோட ஐயனாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஐயனாருக்கு சப்போர்ட்டா யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அகிலனும் ஸ்வீட்டியும் தான். நம்மளோட ஐயனாரை பொறுத்த அளவுல இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஓரக்கண்ணில் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு தொடங்குற மாதிரி ஒரு பாட்டு எடுத்து பாடுறாரு. ரொம்பவே சூப்பரா பாடினாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட அகிலன் ஸ்வீட்டி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்மளோட ஐயனார் வந்து பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட உன்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகிலன் ஸ்வீட்டி ரொம்பவே சூப்பரா டான்ஸ் ஆடினீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு பாட்டுனா ரொம்பவே பிடிக்கும், நான் எப்போ சீரியலுக்குள்ள வந்தனோ அப்பவுமே சூப்பர் சிங்கர் மேடைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன், ஆனா இன்னைக்குதான் அந்த வாய்ப்பு கிடைச்சு, ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். என்னை பொறுத்த அளவுல ஐயனார் ப்ரோவை ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்லாம பென்னி சாரையும் ரொம்பவே பிடிக்கும், இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடினா ரொம்பவே நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. கேட்ட உடனே நம்மளோட பிரியங்காவும் பென்னி சார் எல்லாம் வர சொல்றாரு. பென்னி சாரும் கீழே இறங்கி வர்றாரு. வர்றது மட்டும் கிடையாது, நம்மளோட ஐயனார் வந்து பாட்டு பாட எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட அகிலனும் ஒரு சாங் எல்லாம் பாடுறாரு. அகிலனுமே ரொம்பவே சூப்பரா பாடினார் அப்படின்னு சொல்லலாம். பென்னி சாரை பாராட்டியே ஆகணும். எந்த ஒரு போட்டியாளர் வந்து நம்மளோட பென்னி சார்ட்ட என்ன கேட்டாலுமே நான் ஒரு ஹை லெவல்ல இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் காட்டாம உங்க கூட சேர்ந்து நானும் ஃபன் பண்றதுக்கு ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி இறங்கி செய்யறாரு. இன்னைக்குமே அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல பாட்டு எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளோட விஜய் ஸ்டார்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கான எபிசோட பொறுத்த அளவுல யார் யாரெல்லாம் எப்படிலாம் பாட போறாங்க, யாரு நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை விட்டு வெளியே போக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நம்ம பொறுத்திருந்தான் ஆகணும். நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு, யாரு நாளைக்கான எபிசோட்ல வெளியே போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.